ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் வால்வை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ். நம்ம ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த ரிலீஃப் வால்வில் வந்து யூஸ் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேஃப்டி பர்பஸ், இன்கேஸ் வந்து ஓவர்லோட் ஆஃப் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுனா நம்மளுடைய பைப் லைன், சிலிண்டர், அப்புறம் வந்து ஹைட்ராலிக் பவர் பேக் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கம்பல்சரி வந்து எந்த ஒரு பவர் பேக் எடுத்தாலுமே வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பேசிக்காக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ் டைப்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ், ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிலீஃப் வால்வை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஃபங்க்ஷனை வந்து பார்க்கலாம். நம்மளுடைய ஹைட்ராலிக்கில் பார்த்திங்கன்னா வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் வந்து டைரக்ட் ஆப்ரேட் ரிலீஃப் வால்வ்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வந்து பால் டைப் இருக்குது, அப்புறம் வந்து பப்பெட் டைப்னு சொல்லிட்டு ஒரு வால்வ் இருக்குது. ஓகேங்களா, ரெண்டுமே வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ், ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து யூஸ் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க, அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங்கு. அதே போல் வந்து இந்த பப்பெட் டைப்லேயும் வந்து ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் வால்வு. அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா பால் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் வந்து இது பால் டைப் சொல்லுவாங்க, இது வந்து பப்பெட் டைப் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சோர்ஸ் ப்ரெஷர் வந்து இது உள்ளே என்டர் ஆகும். நம்மளோட ஸ்ப்ரிங் செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்ப்ரிங் வந்து மூவ் ஆகும். அதிகமான ப்ரெஷர் போகும்போது என்ன ஆகுனா இந்த பால் வந்து அப்பர் வெட்டில் வந்து மூவ் ஆகும். நம்ம ஸ்ப்ரிங் செட்டிங் ஏற்ற மாதிரி, டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்போ வந்து ஆயில் வந்து டெலிவரி ஆகி அவுட்லெட் வெளியே போகும். அதே போல் தான் கான்செப்ட், இதே போல் சோர்ஸ் ப்ரெஷர். ஓகேங்களா, நம்மளுடைய ஹைட்ராலிக் லைனில் கனெக்ட் ஆகக்கூடிய சோர்ஸ் ப்ரெஷர் வந்து இங்கே என்டர் ஆகும். எப்போல்லாம் வந்து நம்ம ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்போ என்ன ஆகுனா இந்த கோனிக்கல் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த பெப்பர்ட் வந்து மேலே போகும். மேலே போகும்போது என்ன ஆகுனா நம்ம செட் பண்ணிக்கிற ஸ்ப்ரிங் டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மேலே போகும். அப்போ வந்து ஆயில் வந்து அவுட்லெட் வழியாக வந்து டெலிவரி ஆகும். அதோடைய பேசிக்கான ஒரு கான்செப்டுக்கான சிம்பிள்ஸ் இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா வந்து இதில் பால் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா பப்பட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து பேசிக்காக வந்து டைரக்ட் ஆப்ரேட்டட் ரிலீஃப் வால்வ், டைரெக்டாக வந்து அப்டேட் பண்ணலாம். அது எல்லாம் வந்து நம்ம மேலே வந்து இந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுடைய டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய ஹைட்ராலிக் ப்ரெஷரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணாங்கன்னா வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம லூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஃப்ரீயாக வந்து மூவ்மெண்ட் ஆகும். இதுதான் வந்து அட்ஜஸ்டபிள் ப்ரெஷர் செட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ப்ரிங்கு. அதே போல் அவுட்லெட்டு, அப்புறம் வந்து சோர்ஸ் பாயிண்ட்டு, அதே போல் இது வந்து பால், அப்புறம் வந்து ஸ்ப்ரிங்கு, அதே போல் அட்ஜஸ்டபிள் கேப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டைரக்ட் ஆப்ரேட் ரிலீஃப் வால்வ்னு சொல்லுவாங்க. இன்னொரு வால்வ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து பைலட் ஆப்ரேட் டைரக்ட் ரிலீஃப் வால்வ்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். அந்த ரிலீஃப் வால்வுடைய பேசிக் சிம்பிள் பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. டைரெக்டாக வந்து நம்ம ஆயில் வந்து இப்படி போகிற மாதிரி இங்கே வந்து மேலே ப்ரெஷர் செட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ப்ரிங்கு, அதெல்லாம் வந்து ஆயில் பாசேஜ் லைன், அப்புறம் வந்து இங்கே வந்து டைரக்ட் பைலட். இது போல் பைலட் லைன் யூஸ் பண்ணாங்கன்னா வந்து இது வந்து பைலட் ஆப்ரேட் ரிலீஃப் வால்வ்னு சொல்லுவாங்க. பைலட் ப்ரெஷரை வச்சு இந்த ரிலீஃப் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அது வந்து டேங்க் கோஸ் டு டேங்க். இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஒரு ரிலீஃப் வால்வுடைய பேசிக் சிம்பிள். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு இன்டர்வியூ லெவலில் போகும்போது வந்து என்னென்ன வால்வ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா வந்து நீங்களால் வந்து இன்ஸ்டாக ஆன்சர் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி காட்டலாம். இது வந்து ரிலீஃப் வால்வ். ஓகேங்களா, பைலட் ஆப்ரேட் ரிலீஃப் வால்வுடைய பேசிக் சிம்பிள். இதை பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஃப் வால்வுடைய பேசிக் அப்ளிகேஷன் வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய சிலிண்டர், ஹைட்ராலிக் சிலிண்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அல்லது பி போர்ட்டு, இது வந்து டிசிபி டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வ். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய ஆயில் வந்து எந்த போர்ட்டுக்கு போகணும், ஏ போர்ட்டுக்கு போனோமா பி போர்ட்டுன்னு போனோமான்னு சொல்லக்கூடிய ஒரு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டு. இது வந்து 4x2 வால்வ். ஓகேங்களா, இதில் வந்து 4 கம்பார்ட்மெண்ட், 4 பாயிண்ட் இருக்குது, 1, 2, 3, 4. ஓகேங்களா, ப்ரெஷர் டேங்க், அப்புறம் ஏபி ப்ரெஷரு டேங்க்கு, அப்புறம் வந்து ஏபி ரெண்டு போட்டிருக்கும். அதெல்லாம் வந்து இது வந்து நார்மலாக ஸ்ப்ரிங் ஆப்ரேட்டடாக இருக்கும். அதெல்லாம் வந்து சொலினாய்டுக்காக யூஸ் பண்ணி கூட வந்து நம்மளுடைய ஆக்சுவேட் இந்த டிசிபி வந்து ஆக்சுவேட் பண்ணலாம். அது இல்லாமல் மேலெலாம் வந்து புஷ் பட்டன் டைப்லேயும் வந்து இந்த டிசிபி வந்து இருக்குது. ஓகே, அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதை பார்க்காதீங்க. அதை இப்போ பாருங்கள் இப்போ எப்படி இது ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பம்புக்கான பேசிக் சிம்பிள். இது வந்து ஃபில்டர், இங்கேருந்து என்ன ஆகுனா பம்ப் ஆகக்கூடிய ஆயிலானது டைரெக்டாக வந்து நம்மளுடைய டிசிவி வால்வ் வழியாக வந்து நமக்கு இந்த சிலிண்டருக்கு, இது வந்து ஏர்போர்ட்னு வச்சுக்கலாம், ஏர்போர்ட்டுக்கு வந்து ஆயில் ஃப்ளோ ஆகுது. நம்மளுடைய சிலிண்டர் வந்து என்ன ஆகும், ஃபார்வேர்ட்லேருந்து மூவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து பம்ப் ஆகக்கூடிய ஆயிலானது டேரெக்டாக இந்த ஏர்போர்ட்டுக்கு போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் வந்து அந்த சிலிண்டர் வந்து மூவ்மெண்ட் ஆகுது. சிலிண்டர் வந்து என்ன ஆகும், ஃபுல்லாக ஃபுல் பொசிஷன் ஆஃப் எண்டு இந்த ஸ்ட்ரோக் வரலாம் போயிட்ட பிறகு என்ன ஆகுனா நம்மளோட ஆயிலேருந்து பம்பு வந்து ப்ரெஷர் பண்ணி தள்ளிகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன ஆகும், இந்த ரிலீஃப் வால்வ் இல்லைனா என்ன ஆகுனா நம்மளுடைய பம்ப் வந்து ஓவர்லோட் ஆகுது வாய்ப்பு அதிகம். அதே போல் டிசி வால்வ் டேமேஜ் ஆகுது அதிகம். அது இல்லாமல் வந்து நம்மளுடைய சிலிண்டர் சீல் போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு அதிகம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு ரிலீஃப் வால்வுமே இல்லை. அப்போ என்ன ஆகும்,
ஒரு சிஸ்டத்தில் வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ரெஷர் வந்து நம்ம ஒரு 50 பார்னு செட் பண்ணால் அந்த 50 பார் இந்த சிலிண்டரில் ரீச் ஆன உடனே வந்து ரிலீஸ் ஆகி டேங்க் உள்ளே வந்து ஊற்றணும். அதுக்கு தான் வந்து இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுது, அந்த சிலிண்டர் வந்து டைரெக்டாக ஃபுல் ஸ்டோக் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுது. அப்போ என்ன சர்க்யூட்டில் வந்து பில்டப் ஆகக்கூடிய ப்ரெஷர் வந்து ஒரு 50 பார்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரிலீஃப் வால்வ் வந்து செட்டிங் பண்ணியிருப்போம். அந்த 50 பார் ரிலீஸ் ஆன ரீச் ஆனவொடனே என்ன ஆகுனா இந்த பைலட் ப்ரெஷர் ஆனது இங்கே போய் அப்ளை ஆகி நம்மளுடைய ரிலீஃப் வால்வ் வந்து ஓப்பன் பண்ணும். அந்த ரிலீஃப் வால்வ் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து அந்த ஹைட்ராலிக் ஆயில் வந்து டேங்க் உள்ளே வந்து ரிட்டன் கோஸ் டு டேங்க். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுது, நமக்கு வந்து சர்க்யூட்டில் வந்து சிஸ்டத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இது போல் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த ரிலீஃப் வால்வ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து இந்த ரிலீஃப் 50 பார் ரீச் பண்ண உடனே அடுத்த சிலிண்டர் வந்து ஓப்பன் ஆகும் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் மல்டிபிள் டைப் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த ரிலீஃப் வால்வ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பைலட் ஆப்ரேட்டர். இது போல் ஒரு பைலட் லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹைட்ராலிக் ஆயிலான பைலட் லைன் வழியாக வந்து ப்ரெஷர் வந்து இந்த ரிலீஃப் வால்வ் வந்து ஓப்பன் பண்ணும். இதுதான் வந்து பைலட் ஆப்ரேட் ரிலீஃப் வால்வ்னு சொல்லுவாங்க. இதோட அப்ளிகேஷன் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சிலிண்டரில் இங்கே ஏற்படக்கூடிய மேக்ஸிமம் ப்ரெஷர் ஒரு 50 பார் 60 பார்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் அப்புறம் என்னது பாதுகாப்புக்கு அது இல்லாமல் வந்து நம்மளுடைய ரெக்யூர்மெண்ட்டாக ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட்டிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சர்க்கியூட்டை வந்து சேஃப் ஜோன் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ப்ரெஷர். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து இந்த ரிலீஃப் வால்வ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் இது இல்லைனா என்ன ஆகும், நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்கும். பம்புடைய மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து பில்டு பண்ணி நம்மளுடைய வச்சுட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம டிசிவியும் வந்து டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, பைப் லைன்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் வாங்கக்கூடிய பைப் லைன் அப்புறம் சிலிண்டரும் டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதுபோல் ஆப்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரிலீஃப் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுபோல் வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து இந்த ரிலீஃப் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து ரிலீஃப் வால்வ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அடுத்த கட்ட இன்னொரு டைப் ஆஃப் ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து நம்ம ஹைட்ராலிசிஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டு வந்துட்ருக்கோம். இது வந்து பார்ட் 6. அதுபோல் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். கண்டினியூஸாக வந்து இந்த சீரியஸாக வீடியோ பார்த்துடுவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிசிஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கான்செப்ட்லாம் வந்து புரியும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் புதுசாக பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.